நாட்டின் 16வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க நாடாளுமன்ற வளாகம் மற்றும் மாநில சட்டப்பேரவை வளாகங்களில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிரதமர், மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநில முதலமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். நாட்டின் தற்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் வரும் 24ஆம் தேதி நிறைவடைகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் தேர்தல் காலை 10 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முதலாவதாக தனது வாக்கினை பதிவு செய்தார். அவரைத் தொடர்ந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களித்து வருகின்றனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் மத்திய அமைச்சர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய நிலையில் சட்டப்பேரவை வளாகத்திற்கு சென்று முதலாவதாக தனது வாக்கினை பதிவு செய்தார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைநகர் லக்னோ சட்டப்பேரவை வளாகத்திலும், இதேபோன்று ஆந்திர பிரதேச முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஹைதராபாத்திலும், ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் புவனேஸ்வரிலும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குகளை பதிவு செய்தனர். தொடர்ந்து மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் யஷ்வந்த் சின்ஹாவும் போட்டியிடுகிறார்கள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடங்கிய பெட்டிகள் விமானம் மூலம் தில்லிக்கு இன்று மாலை கொண்டு செல்லப்படும். பதிவான வாக்குகள் வரும் 21ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும்.